இந்த தேதியில மாட்டு பொங்கல் கொண்டாட காரணம் என்ன? இது நீண்ட கால பாரம்பரியமான ஒரு பொங்கல் நிகழ்ச்சியில வந்து நாம வந்து விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்கிற மாட்டுக்கும் நாம வந்து ஒரு விழா எடுக்கிறது தான் வந்து விவசாயிகளோட உண்மையான நண்பன் உற்ற தோழன்ன்றதுக்காக வந்து மாட்டுக்குன்னு தனியாக ஒரு அதாவது நாம வந்து அதுக்குன்னு ஒரு நாள் வெடிச்சு அவங்களுக்கு அந்த வாயில அந்த ஜீவனுக்கு வந்து நாம வந்து அன்னைக்கு அவங்களுக்கு புது துணி போட்டுறோம் பொங்கல் வச்சு படையல் வச்சு அவங்களை கொண்டாடுறது தான் இது தமிழருடைய மரபுன்றது தான் வந்து தொன்று தொட்டு காலங்காலமாக வந்து இது மாதிரி நடக்கிறோம். இது நம்ம தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் இந்த மாட்டுக்குன்னு தனியாக நம்ம ஃபெஸ்டிவல் பண்ணுறது அதுதான் எனக்கு தெரியும். ஓகே கரெக்டாக கரெக்டு. பட் என்னன்னா இந்த தேதியில் கரெக்டாக குறிப்பாக ஏன் அது ஜனவரி 18 வைக்கலாம் இல்லை 22 வைக்கலாம் குறிப்பாக இந்த தேதிக்கு அதை அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்காக? அது முதல்ல வந்து நம்ம இந்த தமிழர்கள் பண்பாடே வந்து முதல் நாள் வந்து அதாவது அந்த மார்கழியை வந்து கடைசி நாளை வந்து போகி பண்டிகை தேவையில்லாததை வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலுன்றது மாதிரி வந்து அன்னைக்கு வந்து போகி பண்டிகை மறுநாள் வந்து பெரும்பொங்கல்ன்ற பொங்கல் பண்டிகை அடுத்த நாள் வந்து விவசாயிகளுக்கு உடுத்த துணையாக வந்து அது கன்று தொண்டு தொட்டு வருது அது அடுத்த நாள் வந்து காணும் பொங்கல்ன்ட்டு பெரியவங்க கிட்ட வந்து சிறியவர்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு வெளியில் போவாங்க வருவாங்க நிறைய இடம் சுற்றுலா பொருள் காட்சியெலாம் போவாங்க இந்த மாதிரி கடற்கரை பீச்சுக்கெல்லாம் போவாங்க வருவாங்க. அதான் ஆன்சர் வந்துருச்சு. பண்ணல சார் மாட்டு பொங்கலுக்காக மாடல் மாட்டு பொங்கலுக்காக பாடல் என்ன பாடல் ஒரு கடிதம் எழுதினேன் என் உயிரை அனுப்பினேன் அந்த எழுத்தின் வடிவிலே நான் என்னை அனுப்பினேன் காதலி என்னை காதலி காதலி என்னை நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் காலமுள்ள வரைக்கும் காலடையில் கிடக்க நான் தான் தயங்குறேன் நெடுங்காலோ நாம் புரிந்த தவத்தால நீ கிடைச்ச சிறு புன்ன பித்தளை